guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். ஈஸியா எப்படி வந்து மட்டன் பிரியாணி செய்யறேன் தான் நான் இந்த வீடியோல சொல்ல தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் குக்கர்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் oil வந்து நான் விட்டுருக்கேன். ஏனா ஆல்ரெடி மட்டன்ல வந்து நமக்கு oil content வந்து ಜಾಸ್ತಿ. சோ நான் வந்து வெறும் 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் தான் போட்டுருக்கேன். இது கூட கொஞ்சமா பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கேன். ஒரு இல லீஃப் எடுத்துக்கேன் கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கேன் இப்போ இது எண்ணெய் காஞ்சனே நம்ம வந்து இதல வந்து போட்டுறலாம் எண்ணெய் காஞ்சிச்சு நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வெச்சதை இதுக்குள்ள போட்டுறலாம் இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கனானே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் 4 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ இது கூட நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏனா அடுத்து நம்ம நிறைய பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம் அதனால நான் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நான் ஜிஞ்சர் garlic paste வந்து ஆட் பண்ணிக்க போறேன் இப்போ இது நல்லா வதங்கணும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா புதினா வந்து நான் லைட்டா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து இதல வந்து mix பண்ணிக்க போறேன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து மட்டனை வந்து ஆட் பண்ண போறோம் இது கூட கொஞ்சமா ஃபுட் கலர் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்க போறோம் இது கூட வந்து மட்டனை வந்து ஆட் பண்ணிட்டேன் மட்டனை ஆட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 விசில் 3 விசில் வந்து நான் வர வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் வந்து கிண்டிக்கலாம் இது கூட கொஞ்சமா நான் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம் நீங்க அப்படியே விட்டுறலாம் இப்போ இதை கொஞ்சம் அரிசி ஆட் பண்ணிடலாம் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் 3 டம்ளர் ரைஸ் வந்து நான் இதோட போட்டுருக்கேன் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இதல நம்ம கர்டும் லெமனும் வந்து ஆட் பண்ண போறோம் நான் இதல வந்து கொஞ்சமா லெமன் வந்து ஆட் பண்ணிக்க போறேன் ஒரு 1/2 லெமன்ல கொஞ்சமா ஆட் பண்ணிக்க போறேன் and then கர்ட் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்க போறேன் இப்போ இத நல்லா நம்ம வந்து mix பண்ணிக்க போறோம் salt ऐड பண்ணிக்கிறேன் இவ்ளோ வேணும் இன் கேஸ் நம்ம வந்து மட்டன்ல வந்து salt போட்டுறோம் அப்படினா இதல வந்து நம்ம கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம் இல்ல அதல போடல அப்படிங்கறப்ப இதல நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ऐड பண்ணிக்கலாம் நம்ம ரைஸ் வந்து 5 டம்ளர் தண்ணி வந்து நான் ऐड பண்ணிருக்கேன் அதுக்கு மேல ऐड பண்ணோம்னா நமக்கு குழஞ்சிடும் ரைஸ் ஆட் பண்ணிருக்கனால நம்ம வந்து ஒரு விசில் வர போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இறக்கிடணும் விசிலே வர கூடாது வந்துச்சுனா நமக்கு குழஞ்சிடும் சோ வந்து நம்ம ஒரு விசில்
வரதுக்கு முன்னாடி இறக்கிடலாம். அதனால் இதில் வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இறக்கி கலர்னா நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும்.